நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் மர்ஸ்டீஸ் பென்ஸினுடைய டபிள்யூ ஒன் டூ ஃபோர் அப்படிங்கிற கார் மாடலை பற்றி நம்ம பார்த்துருப்போம் இந்த கார் மாடல் தான் வந்து மோஸ்ட் ரிலேபிள் கார் மாடல் அப்படின்னு பேர் வாங்கின ஒரு கார் மாடல் இதோ மர்சடிஸ் பென்ஸ் கார்களினுடைய புகழை வந்து உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்ட கார் மாடல் இந்த கார் மாடலை டிசைன் செய்த ஒரு முக்கியமான நபரை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இந்த முக்கியமான நபர் தான் வந்து மர்சடிஸ் பென்ஸ் வரலாற வந்து திருப்பி போட்டவர்னே சொல்லலாம் இவர் இல்லை அப்படின்னா மர்ஸடிஸ் பென்ஸ் வந்து ஜெர்மனியில் சின்ன ஒரு கார் மேக்கரா தான் இருந்திருப்பாங்க குளோபல் மேனுபேக்சராக வந்து மாறி இருக்க மாட்டாங்க ஏன்னா இவருடைய டிசைன் ஸ்டைலிங்க பேஸ் பண்ணிதான் எல்லா மர்சடிஸ் பென்ஸ் கார் மாடலுமே வந்து டிசைன் செய்யப்பட்டு வருதுன்னு சொல்லலாம் அந்த நபரின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூனோ சாக்கோ அப்படிங்கிறவர் தான் அந்த டிசைனர் பெயர் இன்னைக்கு நம்ம வீடியோல ப்ரூனோ சாக்கோனுடைய ப்ரீஃபான ஒரு பயோகிராபி தான் பார்க்க போறோம் குட் டே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் அப்டேட் புரோனோ சாக்கோ அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் வருடம் இத்தனை நாட்டில் வந்து பிறக்கிறார் இவருக்கு சிறு வயதுலேருந்தே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து ரொம்ப நாட்டம் உடையவராக இருந்தார் அந்த பதினெட்டாவது வயதில் பர்டிகுலர் கார் மாடலை வந்து அவர் ரோட்டில் பார்க்குறாரு டிசைன் வந்து அவருக்கு ரொம்ப இம்ப்ரஸ் ஆகிய ரொம்ப பிடிச்சி போகுது இந்த டிசைனை வந்து அவரால் மறக்கவே முடியல பல நாட்களுக்கு அந்த காரினுடைய டிசைனை வந்து அவர் மனசில் தங்கம் காட்டி அவர் முடிவு பண்ணுறாரு நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் கார் டிசைனிங்கில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிக்கிறாரு படிச்சு முடித்ததுக்கு பிற்பாடு ஜெர்மனிக்கு கஷ்டப்பட்டு இமிகிரேட் ஆகி போய் அங்கே மர்ஸ்டீஸ் பென்ஸ் கம்பெனியில் வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு சேர்றாரு ஜூனியர் இன்ஜினியராக சேர்ந்து சின்ன சின்ன டிசைன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாரு பெருசாக அவருக்கு வந்து ரெக்கக்னிஷன் கிடையாது ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து ஜெர்மனியில் மர்ஸ்டீஸ் பென்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி இட்டலிக்கு திரும்பி போகலான்னு பிளான் பண்ணுறாரு ஆனால் அவருடைய மனைவியை வந்து ஜெர்மனியில் வச்சு மீட் பண்றாரு ஒரு ஜெர்மன் தான் அவங்க அவங்கள கல்யாணம் பண்ணி அங்கேயே பெர்மனன்ட்ல செட்டில் ஆகிடுறாரு செட்டில் ஆகி கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள் வந்து கடுமையாக உழைக்கிறாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் வருடம் அப்பொழுது அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது ப்ராஜெக்ட் சி ஒன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மர்ஸ்டி பென்ஸ்னுடைய கான்செப்ட் கார் சி ட்ரிபிள் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் மாடல் வந்து டிசைட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இந்த டீமோடு சேர்ந்து ஒரு லீடு டிசைனர் அண்ட் என்ஜினியராக வந்து அந்த காரை வந்து டிசைன் பண்ணுறாரு இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் போட்ட டிசைனில் வந்து வேர்ல்ட்ஸ் எவர் லோவஸ்ட் ட்ராக் ஓஃபிஷன் கொண்ட காரை வந்து இந்த கார் வந்து டிசைன் பண்ணுறாரு இதனுடைய ட்ராக் ஓஃபிஷியன்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் அதுவும் அதனுடைய ஸ்டைலிங் வந்து ரொம்ப வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்தது ஷார்ப்பான போனட்டும் பின்னாடி வந்து ஒரு போல்டான ஒரு ரியர் சைடு லைட்ஸில் அதில் கொடுக்குறவங்க காட்டி அந்த வண்டியினுடைய டிசைன் வந்து வேர்ல்டு ஓவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது இந்த வண்டியில் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேன்கல் இன்ஜின் அதான் ரோட்ரி இன்ஜின் சொல்லுவாங்க அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜின் அது அந்த மாதிரி ஒரு வேன்கல் இன்ஜினை ஃபிட் பண்ணி கல்விங் டோர்ஸ் அதாவது டோரை வந்து நீங்கள் மேலே தூக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் நார்மலாக காரை ஓப்பன் பண்ணுற மாதிரி வராது அந்த மாதிரி ஒரு கல்விங் டோர்ஸில் கொடுத்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக டிசைன் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு உலகம் பூரா அது பேசும் பொருளாகுது இவரோடைய ஒர்க்கை பார்த்து மர்ஸ்டி ஸ்பின்ஸ் இவரை வந்து சீஃப் டிசைனராக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க இதற்கு பிற்பாடு தான் வந்து பல தரப்பட்ட கார் மாடல்களை வந்து அவர் டிசைன் பண்ணி வெளியிடுறாரு முக்கியமாக இப்போ நம்ம பேசக்கூடிய பென்ஸ் எஸ் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்செஸ்ட்ரல் மாடல் ஃபர்ஸ்ட் அவர் மாடல் அதாவது டபுள்யூ ஒன் டூ சிக்ஸ்னு சொல்லுவாங்க கார் மாடல் டிசைன் பண்ணுறாரு அதுக்கு பிற்பாடு டபுள்யூ ஒன் டூ ஃபோர் டபிள்யூ ஒன் டூ த்ரீ போன்ற பல கார் மாடல்களை வந்து டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு இது என்னுடைய லுக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு லுக்கை கொடுத்துருப்பாங்க அதாவது ஃபியூச்சர்ல இந்த இந்த கார் வேலை அப்டேட் பண்ணும்போது என்னுடைய புக்ஸை வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணாத மாதிரியும் ரொம்ப சிம்பிளா நீட்டாக ரொம்ப போல்டான டிசைனை வந்து ஸ்டாண்டர்டா மெர்சீஸ் மென்ட்ஸ் கம்பெனிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு டிசைன் அவங்க கொடுத்துருக்காரு இவருடைய டிசைனில் தான் வந்து இந்த காரனுடைய அவுட்டர் ஏஸ்தடிக்ஸ் மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கக்கூடிய நிறைய இன்ஜினியரிங் டிசைன்ஸ்ன்னு சொல்லலாம் அதாவது கார்னுடைய பில்டு எல்லாமே வந்து புதுசாக மாற்றி வடிவமைக்கிறாங்க குறிப்பாக அந்த சேஸிலாம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் காம்பனெண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த கார்னுடைய சாசியில் வச்சு பில்ட் பண்ணுறாங்க இவருனுடைய காலகட்டத்தில் தான் வந்து சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க மோசடி ஸ்பென்ட்ஸு குறிப்பாக ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் சீட் பெல்ட்ஸ் ஏர் பேக் போன்ற பல விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் புதுசான ஒரு விஷயந்தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இதெல்லாம் ஃபஸ்ட்டாக வேர்ல்டு கார் இண்டஸ்ட்ரியில் வச்சு இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு ஜாம் பேக்டாக ஒரு காரில் கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வந்து மர்ஸ்டீஸ் பென்ஸ் கார்களை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு இவர் காலகட்டத்தில் டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ண கார் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி மர்ஸ்டீஸ் எஸ் கிளாஸ் அதாவது டபிள்யூ ஒன் டூ சிக்ஸ் அப்புறம் இ கிளாஸ் பாங்க டபிள்யூ ஒன் டூ ஃபோர் அப்புறம் டப்ளியூ ஒன் டூ த்ரீ அப்புறம் சிஎல்எஸ் R129 SL டூ C-Class W202, M-Class Luxury Cars டூ ஓ போன்ற பல கார்களை வந்து ரிலீஸ் பண்றாரு 25 வர்ஷமா வந்து மர்ஸ்டிஸ் பென்ஸ் கம்பெனியில சீஃப் டிசைனரா ஒர்க் பண்ணி பல சூப்பர் ஹிட் கார் மாடல்களை வந்து இவருடைய டிசைன் திறமையால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் டிசைனில் ஹரிசான்டல் ஹோமோஜினிட்டி வேர்டிக்கல் அஃபினிட்டி அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் மூலியமாக தான் வந்து இவருடைய எல்லா கார் டிசைனுமே வந்து பேஸ் பண்ணியிருக்கோம் ஹரிசான்டல் ஹோமோஜினிட்டி அப்படின்னா எல்லா மெர்சிடிஸ் பென்ஸ் கார்களையும் வந்து லைன் அப் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் ஒரு மேப் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெசாண்டலா வச்சு பார்க்கும்போது எல்லா காருமே வந்து ரொம்ப ஈக்குவலான தான் இருக்கும் பார்க்கறதுக்கு டிசைன் சிமிலரா தான் இருக்கும் வேர்டிக்கல் வந்து அதனுடைய டிசைனை வந்து எதை நம்ம ஸ்ரிங் பண்ணிக்கலாம் இல்ல என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி மாடிஃபை பண்ணி டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் இவருடைய ஒர்க்குக்கு இவருடைய ஏற்பட்ட பாராட்டுகளை வாங்கியிருக்காரு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு டிசைனர்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் கொடுக்குறாங்க பிறகு லைஃப் டைம் கார் டிசைனர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இவருக்கு கிடைக்குது பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் வந்து ஆட்டோமோட்டிவ் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இவருக்கு கிடைக்குது இந்த மாதிரி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனை வந்து இவர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கார் கரண்டாக இரண்டாயிரத்தி இருபதாவது வருடத்துக்கு பிற்பாடு சிண்டல் ஃபிங்கன் அப்படிங்கிற ஊரில் வந்து கரண்டாக வாழ்ந்துட்டு வர்றாரு நான் புரூனோ சாக்கோ அவருடைய ஷார்ட் பயோகிராஃபி இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சிருக்கேன் மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது தகவல்கள் தெரியும்னு நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கற்றுக்க தாராளமாக பதிவு செய்யலாம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த யூடியூபல்காரதும் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் மீண்டும் அடுத்த முறையை சந்திப்போம் நன்றி வணக்கம்